சிவகார்த்திகேயன் எடுத்த அதிரடி முடிவு, மீண்டும் இணையும் தனுஷ் அனிருத், வெப் சீரிஸ்க்கு நோ சொன்ன பிரபுதேவானு பல இன்ஃபர்மேஷன்ஸோட வருது காம்பஸ் சினிமா. நடிகர் தனுஷ் மற்றும் அனிருத்தின் கூட்டணி இணைந்தால் அந்த படம் சூப்பராக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரித்துள்ளது. இவர்கள் சில வருடங்களாக எந்த படத்திலும் கூட்டணி அமைக்கவே இல்லை. இதனால் ரசிகர்களும் வருத்தத்தில் இருந்தனர். சமீபத்தில் அனிருத் தனது பேட்டியில் அடுத்த வருடத்தில் கண்டிப்பாக தனுஷ் படத்திற்கு இசையமைப்பேன் என கூறியிருக்கிறார். இந்த தகவல் அனிருத் ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கிறது. சிவகார்த்திகேயன் தற்போது தமிழ் சினிமாவின் டாப் லிஸ்ட் நடிகர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு. அவரை வச்சு படம் தயாரிக்க பலரும் முன்வராங்க. இந்த நிலையில இந்த வருடம் தனக்கு 3 படங்கள் வர இருப்பதாக கூறியுள்ள சிவகார்த்திகேயன், சீமராஜா படத்தின் பிரஸ் மீட்டில் தான் இந்த படத்தில் மது குடிக்கும் காட்சிகள் இருக்காது எனவும், இனி நான் நடிக்கும் படங்களிலும் மது அருந்துவது போன்ற காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என அதிரடியாக கூறியிருக்கிறார். தன் முடிவால் பட வாய்ப்புகளை தவறவிடாமல் கொள்கையை பின்பற்றி வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் சேதுபதி தன்னுடைய சிறந்த நடிப்பாலும் தான் தேர்ந்தெடுக்கும் பலவிதமான கதாபாத்திரங்களிலும் அனைவரையும் கவர்ந்திருக்கிறார். இவர் தற்போது சூப்பர் டீலக்ஸ் என்ற புதிய படத்தில் திருநங்கை கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். ஆரண்ய காண்டம் படத்தை இயக்கிய தியாகராஜன் குமாரராஜா இயக்கும் இந்த படத்தில் சமந்தா, ரம்யா கிருஷ்ணன், முஷ்கின், ஃபஹத் ஃபாசில் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள். முதன்முறையாக விஜய் சேதுபதியுடன் இணைந்து நடித்துள்ள சமந்தா அவரது நடிப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறாராம். அந்த அளவுக்கு தான் நடித்துள்ள ஷில்பா என்ற திருநங்கை வேடத்தில் வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாராம் விஜய் சேதுபதி. தமிழில் விஜய் மற்றும் அஜித்துக்கு வில்லனாக நடித்த பாலிவுட் நடிகர் வித்யுத் ஜாம்பால் தற்போது ஹிந்தியில் ஒரு புதிய படத்தில் கதாநாயகனாக நடித்து வருகிறார். மகேஷ் மஞ்சரேக்கர் இயக்கும் இந்த படத்தில் ஸ்ருதி ஹாசன் கதாநாயகியாக நடிக்கிறார் என ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த படத்தில் நஸ்ருதீன் ஷா, அமோல் பலேக்கர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார்கள். தற்போது இந்த படத்தின் முன்னணி வேலைகள் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் படப்பிடிப்பை ஏப்ரல் மாதம் துவங்க திட்டமிட்டுள்ளார்கள். முன்பே யாரா என்கிற படத்தில் இணைந்த இந்த ஜோடி மீண்டும் இந்த படத்தில் இணைகிறது. விஜய் சேதுபதியின் பண்ணையாரும் பத்மினியும் படம் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமான ஜஸ்டின் பிரபாகரன் நாடோடிகள் 2, ஒத்தைக்கு ஒத்த உள்ளிட்ட சில படங்களில் இசையமைத்து வருகிறார். தமிழ் சினிமாவின் வளர்ந்து வரும் இசையமைப்பாளரான இவர் தற்போது விஜய் தேவர்கொண்டா நடிக்கும் புதிய தெலுங்கு படத்திற்கு இசையமைக்க உள்ளார். இந்த படத்தின் இயக்குனர் பரத் கம்மா மற்றும் ஜஸ்டின் பிரபாகரன் இருவருமே முன்பே ஒரு குறும்படத்தில் பணியாற்றியதால் நட்பின் காரணமாக மீண்டும் இணைந்திருக்கிறார்கள். ஜஸ்டின் இசையமைக்கும் இந்த படத்தின் மூலம் தெலுங்கில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என அழைக்கப்படும் பிரபுதேவா தற்போது யங் மங் சங், லக்ஷ்மி, மெர்க்குரி, சார்லி சாப்ளின் 2 ஆகிய தமிழ் படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். சில படங்களை தயாரித்து வரும் இவர் ஹிந்தியில் தபாங் 3 படத்தை இயக்கியும் வருகிறார். இந்த நிலையில் ஹிந்தியில் ஒரு வெப் சீரியலை இயக்கவும் வாய்ப்பு வந்ததாக தெரிவித்த பிரபுதேவா தற்போது இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை, ஆனால் பிற்காலத்தில் இது போன்ற வாய்ப்பு வந்தால் யோசிக்கலாம் என கூறியிருக்கிறார். நடிகை ஸ்ருதி ஹாசன் தற்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். இந்த நிலையில் சமூக வலைதளமான ட்விட்டரில் தான் நடித்து வரும் படங்களின் புகைப்படங்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து வரும் ஸ்ருதிஹாசன் நடிகர்களிடமும் இதில் உரையாடி வருகிறார். தற்போது இவரை ட்விட்டரில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 7 மில்லியனை தொட்டிருக்கிறது. தென்னிந்திய நடிகைகளில் யாருக்கும் இந்த அளவிற்கு பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை இல்லை. இந்த வாரம் சினிமா உலகத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம காம்பஸ் சினிமாவில பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்ததா வருது உங்களுடைய ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸோட இன்னொரு பக்கத்தை சொல்ற காம்பஸ் சீக்ரெட்ஸ். கடந்த 2016 வெளியான பாக்ஸிங் படம் மூலம் சினிமாவுக்கு கதாநாயகி அறிமுகமானாங்க அந்த பாக்ஸிங் நடிகை. சொந்த கேரக்டர் தாங்கிறதுனால அபாரமா நடிச்சு தேசிய விருதும் வாங்கினாங்க. படம் கமர்ஷியலாவும் பெரிய வெற்றி பெற்றது. பின்னாடி முன்னணி நாயகர்களோட ஜோடி போட்டு 2 படங்கள்ல நடிச்சாங்க. போலீஸாக நடித்திருக்கும் ஒரு படம் ரிலீஸுக்கு காத்திருக்கு. ஒரு படத்துல கவர்ச்சியாவும் நடிச்சு நான் எல்லாத்துக்குமே தயார்னு சொல்லாம சொல்லிருக்காங்க. ஆனாலும் நடிகைய தேடி வாய்ப்புகள் வரவே இல்ல. முக்கியமா பெரிய ஹீரோக்கள், பெரிய இயக்குனர்கள் யாருமே கண்டுக்கல. சினிமாவில தேடி சென்று வாய்ப்பு கேட்கணுமா அப்படின்னு நடிகைக்கு எண்ணமும் வரல. வருகிற வாய்ப்புகளை மட்டும் ஏற்றுக்கலான்னு இல்லாவிட்டா பாக்ஸிங்ல கவனம் செலுத்துவோங்கிற முடிவுல இருக்கிறாங்களா நாயகி.
சமீபத்துல நல்ல கான்செப்ட் இருக்கிறதால குறும்படம் ஒன்றிலும் தோன்றினாங்க நடிகை. திறமையுள்ள இவங்களை தமிழ் சினிமா உலகம் கண்டுக்காம இருக்கிறது தான் பிரச்சனைன்னு ஆராய்ஞ்சிட்டு வருது இவங்களுடைய நலம் விரும்பிகள். ரீமேக் இயக்குனர் படம் இல்லாத கதை ஊரறிஞ்சதுதான். எல்லா நாயகர்களும் கலட்டி விட பெரிய பிரச்சனைன்னு எல்லா தரப்பிலும் பேசிட்டு வராங்களாம். ஆனா இயக்குனர் நம்பியிருந்த சிலர் மட்டும் இவரை கைவிடலையாம். அக்கட தேசத்துல படம் ஒண்ணு பேச்சுவார்த்தையில நடந்துட்டு வருதான். இந்த செய்தி வெளியிட்டவுடன் பல தரப்புல சுட சுட மீம்ஸ் கிரியேட் செய்த வண்ணமா நெட்டிசன்கள் அதை நெட்டில பறக்க விட்டுருக்காங்க. இதை கண்ட இயக்குனர் தரப்பு இது எல்லாத்துக்குமே சீக்கிரமா பதில் சொல்லும் விதத்துல இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு வராராம். படம் வந்தவுடன் தான் தெரியும் இந்த படம் ரீமேக்கா அல்லது ஃப்ரீமேக்கான்னு எல்லாருமே பேசிட்டு வராங்களாம். கடந்த வாரம் கோலிவுட்டின் பெரிய டாக் இரண்டு இயக்குநர்களோட ட்விட் சண்டை தான். ஆனா தமிழ் சினிமா ஸ்ட்ரைக் நடக்கிறதால இசை வெளியீட்டு விழாவோ விளம்பர நிகழ்ச்சிகளோ பிரஸ் மீட்டோ வச்சு படத்திற்கு விளம்பரம் தேட முடியாது. இதனால சீனியரும் ஜூனியரும் சேர்ந்து மோதி கொள்வது போன்று விளம்பரம் தேடுகிறார்களோ என்று பலருக்கும் சந்தேகம் எழுந்திருக்கு. வித்தியாசமான முறையில பப்ளிசிட்டி தேடுவது வழக்கமாக இருக்கு. புது படங்களை திருட்டுத்தனமாக ரிலீஸ் செய்பவர்களுக்கு கோரிக்கை வச்சு விளம்பரம் தேடிய சம்பவங்கள் எல்லாமே நடந்த நிலையில இந்த இயக்குநர்கள் மோதி உள்ளது பப்ளிசிட்டிக்கு தான் கூறப்படுது. மில்க் நடிகை பெயரை சொன்னாலே அவங்க படங்களை விட அவங்க சிக்கிய சர்ச்சைகள் பற்றி தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வருது. அதிலும் கணவரை பிரிந்த பிறகு அவர் படு கவர்ச்சி காட்டப்படுவதா பலரும் தெரிவிச்சிருக்காங்க. திரும்புற பக்க எல்லாமே தன்னோட இமேஜ் டேமேஜ் ஆகி இருக்கிறத நடிகை உணர்ந்திருக்காங்க. இமேஜ சரி செய்ய என்ன பண்ணலான்னு அவங்க தன்னுடைய நண்பர்கள் கிட்ட அறிவுரை கேட்டிருக்காங்க. அவங்களோ படு கவர்ச்சியா நடிக்காம கொஞ்ச நாள் அடக்கி வாசிக்குமாறு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இனி தான் நடிக்கும் படங்கள்ல கவர்ச்சியை குறைப்பதுன்னு முடிவு செஞ்சிருக்காங்களா நடிகை. படத்துல கவர்ச்சிய குறைச்சா மட்டும் போதுமான்னு ஒரு கூட்டம் கிசுகிசுத்துட்டே வருது. பெரிய நம்பர் நடிகை சமீப காலமா நடிகைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள்ல மட்டுமே நடிக்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக ஒரு குழுவை வச்சு கதையும் கேட்டுட்டு வராங்க. இதுல போலீஸ் வேடத்துல நடிக்க நடிகையிடம் கதை சொல்லியிருக்காங்களாம். இதற்கு நடிகை மறுத்திருக்காங்க. சமீபத்துல ஜோவான நடிகை போலீஸ் அதிகாரியா நடிச்ச படம் திரைக்கு வந்து நல்ல பெயரையும் பெற்று தந்ததாம். அவருடன் போட்டி போடுற மாதிரி நடிக்க நான் விரும்பலன்னு சொல்லி மறுத்திருக்காங்களாம் நடிகை. பிரபல பாலிவுட் கம் பாச நாயகியான அவங்கள வச்சு தமிழ்ல பெரிய பட்ஜெட்ல வரலாறு படம் எடுத்துட்டு வராங்க. இவர் நடித்து வருவது வரலாறு சிறப்பு மிக்க ஒருவரின் கதை. இதற்கு பல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நாயகி சமீப காலமா தன் உண்மை நிலைப்பாட்டை பத்திரிகையில போட்டு உடைச்சிருக்காங்க. இவரை வச்சு படம் எடுக்கும் கம்பெனி SMS ஒண்ணு அனுப்பி உள்ளதா நமது வட்டாரம் தெரிவிச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் இவரை கட்டுப்படுத்த முடியுமா? தமிழுக்கு சுசினா, தெலுங்குக்கு ஸ்ரீ. ஆமாங்க, தமிழ் சினிமாவை குலுக்கிய சுச்சி லீக்ஸ் போல ஆந்திராவில ஸ்ரீ லீக்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குதான். சமூக வலைதளத்துல எப்ப வேணாலும் பூகம்பம் வர வாய்ப்புள்ளதா ஒருவர் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க நடிக்க வாய்ப்பு கேட்டு பலர் அணுகியதாகவும் அவங்க இவரை தவறா பயன்படுத்தி கழட்டி விட்டதாகவும் தன்னை பயன்படுத்திய எல்லாருடனான புகைப்படத்தை வெளியிடுவேன்னு சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்காங்க. விரைவில் ஸ்ரீ லீக்ஸ் அப்டேட்டுக்கு காத்திருக்கு அக்கட தேச இளைஞர்கள் பட்டாளம். டெக்னாலஜி மற்றும் மார்க்கெட்ல புதுசா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிற கேட்ஜெட்ஸ் பத்தி தான் அடுத்த செக்மெண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க இன் காம்பஸ் அப்டேட். லண்டன் பல்கலைக்கழக ராயல் ஹாலோவின் ஆராய்ச்சியாளர் ஒருவர் எழுதியுள்ள கட்டுரையில் கூறியிருப்பதாவது, சமீபத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் நில அதிர்வு ஏற்பட்ட போது கென்யாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள நைரேபி நரோக் நெடுஞ்சாலை முழுவதும் பலத்த சேதமடைந்தன. இந்த நில அதிர்வை தொடர்ந்து வடக்கே ஏடன் வளைகுடா தொடங்கி தெற்கே ஜிம்பாவே வரை சுமார் 3000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிளவு ஏற்பட்டுள்ளது. இந்த பிளவு ஆப்பிரிக்க கண்டத்தை சமமற்ற இரு தட்டுகளாக பிரித்துள்ளது. மழை, வெள்ளம், பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவு உள்ளிட்ட காரணங்களால் இந்த பிளவு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகும் பட்சத்தில் ஆப்பிரிக்க கண்டம் இரண்டாக பிளவுபட வாய்ப்பு உள்ளது என அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். மனைவிக்கு தெரியாமல் அவரது போனை எடுத்து சோதனை செய்யும் ஆண்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று சவுதி அரேபிய அரசு அறிவித்திருக்கிறது. மிகவும் அதிக அளவில் இதற்கு தண்டனை வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சவுதியின் முடி இளவரசராக முகமது பின் சல்மான் பதவியேற்றதில் இருந்து அங்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வருகிறார். முக்கியமாக பெண்களுக்கு நிறைய சுதந்திரங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு அங்கு பாராட்டும் எதிர்ப்பும் நிலவி வருகிறது. இதில் அதிகபட்சமாக ஒரு ஆண் அவர் மனைவியின் கைபேசியினை சந்தேகப்படும் வகையில் சோதனை போட்டால் சுமார் 90 லட்சம் வரை அபராதமும் 1 வருட சிறை தண்டனையும் வழங்கப்படும் என சவுதி அரசாங்கம் அறிவித்துள்ளது.
பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் கார்களில் இருந்து வெளியாகும் கடும் புகையினால் காற்றில் மாசு அதிகரித்துள்ளது. அதனால் கடந்த 2013 ஐரோப்பிய நாடுகளில் 70,000 குழந்தைகள் கருவிலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 3,00,000 பேர் சாலை விபத்துகளில் இறந்துள்ளனர். எனவே காற்றில் மாசு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிடில் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஐரோப்பிய யூனியன் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டை வலியுறுத்தி பிரான்சில் நேற்று பல்வேறு நகரங்களில் போராட்டம் நடந்தது. அப்போது காற்றில் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. பாரிஸ் நகரில் உள்ள சிலைகளுக்கு முகமூடி அணிவித்து நூதன போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் விழிப்புணர்வு அதிகம் ஏற்படும் என நம்பப்படுகிறது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப இளமையா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கிற ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ் தாங்க. சோ இந்த வாரம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறது தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க இன் காம்பஸ் ஸ்போர்ட்ஸ். சென்னை நட்சத்திர ஹோட்டலில் நடந்த விழாவில் தோனி பேசுகையில், கடந்த 2 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விளையாட முடியாமல் போனது மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்தது. கடந்த கால கசப்பான நினைவுகளை மறந்து விடுவோம், எதிர்காலத்தை நோக்கி வெற்றியுடன் நடைபோடுவோம். இன்று முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. நாங்கள் திரும்ப வந்துவிட்டோம் என்று உணர்ச்சி பொங்க தெரிவித்தார். அப்போது சுரேஷ் ரெய்னா தோனிக்கு தண்ணீர் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தினார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான தகுதி சுற்றில் ஜிம்பாவே அணி சூப்பர் சிக்ஸ் சுற்றோடு வெளியேறியது. 2019 உலகக்கோப்பை போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை ஜிம்பாவே பறிகொடுத்தது. இதனால் கடும் அதிருப்திக்குள்ளான ஜிம்பாவே கிரிக்கெட் வாரியம் அந்த அணியின் கேப்டன் கிரேமி கிரிமரை நேற்று அதிரடியாக நீக்கியது. அத்துடன் அணியின் தலைமை பயிற்சியாளர் கிட்ஸ்ரிக், பேட்டிங் பயிற்சியாளர் க்ளூஸ்னர், பந்து வீச்சு பயிற்சியாளர் டக்லஸ் ஹோண்டா மற்றும் உதவி பயிற்சியாளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் கல்லூரி ஆதரவுடன் முதல் முறையாக மாநில இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் நடந்தது. 18 மற்றும் 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இந்த போட்டி நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது. இதில் மாநிலம் முழுவதும் இருந்து 700 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் பிரியதர்ஷினி, சுபா, ஹேமா மாலினி, நிதின், பிரவீன், ஸ்ரீகிரண், நிஷாந்த் ராஜா, பாபிஷா, கிருதர் ராணி உட்பட முன்னணி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ₹20,00,000 ஏலம் எடுக்கப்பட்டவர் விக்கெட் கீப்பர் ஜெகதீசன். கோவையை சேர்ந்த 22 வயதான ஜெகதீசன் அளித்த பேட்டியில், பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசியை சந்தித்து பேசுவது எப்போதுமே சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்தவரை கேப்டன் தோனியிடமும் பயிற்சியின் போது பல்வேறு விஷயங்களை விவாதித்து கற்றுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார். சென்னை வானகரத்தில் அமைந்துள்ள வேதாந்த அகாடமி பள்ளியில் 1st விளையாட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஆடுகளம் திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். உருளை சறுக்கு போட்டியில் ஆசிய பதக்கம் வென்ற செல்வி ஆர்த்தி கஸ்தூரிராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு தலைமை சிறப்பு விருந்தினர்கள் பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கினார்கள். இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியுடன் முத்தரப்பு T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடியது. லீக் போட்டிகளின் முடிவில் முதல் 2 இடங்களை பிடித்த ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மோதின. இதில் ஆஸ்திரேலிய அணி 57 வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடந்து வருகிறது. அதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு லத்வியா வீராங்கனை ஜெனிலியா ஆஸ்டோபென்கோவும் அமெரிக்க வீராங்கனை சொலோன் ஸ்டெப்ஹன்ஸும் மோதின. இதில் 7-6, 6-1 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்ற ஸ்டெப்ஹன்ஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி அமெரிக்காவில் நடந்து வருகிறது. அதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டிக்கு ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரவ், அமெரிக்க வீரர் ஜான் இஸ்னர் ஆகியோர் மோதினர். இதில் 6-7, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற இஸ்னர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இதன் மூலம் இந்த ஆண்டு நடைபெற்ற மியாமி ஓபன் தொடரின் ஒற்றையர் பிரிவின் சாம்பியன் பட்டங்களை அமெரிக்காவை சேர்ந்துள்ளவர்களே வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் இளையோர் ஆசிய சாம்பியன்ஷிப் செஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 14 வயதிற்கு உட்பட்டோருக்கான ரேபிட் பிரிவில் இந்தியா சார்பில் மிருதுல் தெஹன்கர், திவ்யா தேஷ்முக், சன்ஹாட் குப்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். மொத்தம் 7 சுற்றுகள் கொண்ட ரேபிட் பிரிவில் மிருதுல் 6 சுற்றில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். ரேபிட் பிரிவில் முதன்முறையாக இவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். கருப்பு காய்களுடன் விளையாடிய மிருதுல் கஜகஸ்தான், வியட்நாம் மற்றும் இந்திய வீராங்கனை திவ்யா ஆகியோரையும் தோற்கடித்தார்.
இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் செல்சியா டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர்க் அணிகள் மோதின. இந்த போட்டி செல்சியாவிற்கு சொந்தமான லண்டனில் உள்ள ஸ்டாம்போர்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் நடைபெற்றது. கடந்த 28 வருடமாக டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் செல்சியாவை வென்றது கிடையாது. ஆனால் இந்த ஆட்டத்தில் டோட்டன்ஹாம் 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 28 ஆண்டுகளுக்கு பிறகு செல்சியாவை இந்த அணி வீழ்த்தியுள்ளது.